ரிப்போர்ட் கார்டில் அப்பா சைன் போட்டிருக்கீங்களா? கிஸ் பண்ணா ஹக் பண்ணா குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கீங்களா? அன்னைக்கு பேண்ட் வேற கிழிஞ்சு போச்சு, காலை தூக்கல அப்பாச்சி பைக் வேற இப்படின்னு காலை தூக்கினா பேண்ட் கிழிஞ்சு போச்சு. அது யாருக்கும் தெரியாம வீடு வந்து சேர்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. கன்சீவா இருக்கும்போது பாப்பா வேணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? எஸ். நீங்க லவ்ல இருக்கும்போது வேற யாருக்காவது ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்களா? எப்படி இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க? அண்ணா சர்ப்ரைஸ் பண்ணிருக்கங்களா? எஸ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் காட்டவே இல்லை பத்தியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நெவர் ஹேவ் ஐ எவர் பார்ட் 2 பார்க்க போறோம். எஸ். நிறைய क्वेश्चंस இருந்தனால பார்ட் 2 போடுறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை போய் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு அது பண்ணியா தான் இருக்கும்னு நம்புறோம் நாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது क्वेश्चंस கேட்கணும் அப்படினாலும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. क्वेश्चंस கேளுங்க. ரிபீட்டட் क्वेश्चनனால ஸ்கிப் பண்ணிட்டு வேற क्वेश्चंस நாங்க கேக்குறோம். அண்ட் என்னடா வரிசையா ஒரு மூணு வீடியோல இதே Dress இருக்கு அப்படினு சொல்லி நினைக்காதீங்க. ஏன் அப்படினா நீ தம்பி வந்து தலை குளிச்சு கொஞ்சம் நல்லா தூங்குறனால இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு மூணு வீடியோ எடுத்தோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துறலாம்னு சொல்லி ஒரு மூணு வீடியோ எடுத்துட்டோம் நாங்க. அதனால ஒரே ஒரே Dressல இருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ். இப்போ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நீங்க இது பண்ணிருக்கீங்களா அப்படிን கேட்டா எஸ் நாங்க பண்ணிருக்கோம் அப்படி நாங்க காமிப்போம். கேஸ் அந்த விஷயத்தை நாங்க பண்ணல அப்படினா நெவர் நெவர் எஸ் அந்த பண்ணிருந்தா ஐ ஹேவ் பண்ணலனா நெவர். எஸ் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேபி நீங்க கேக்குறோம் நிச்ச क्वेश्चंस கூட இதல இருக்கலாம். அண்ட் எல்லா क्वेश्चंसும் நாங்க ஹானஸ்டா தான் பதில் சொல்லிருக்கோம் பார்ட் 1 லேயும். அண்ட் பார்ட் 2 லே அதே மாதிரி ஹானஸ்டா பதில் சொல்லுவோனே. ரெண்டு வீடியோ பார்த்துட்டு என்ன क्वेश्चन ரிபீட்டரா இல்லையோ அந்த மாதிரி क्वेश्चंस நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நாங்க கண்டிப்பா இதுக்காக ஒரு வீடியோ உங்களுக்காக பண்றோம். கண்டிப்பா போடுறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன போட போறோம் அப்படிን பாத்தீனா என்ன கேட்க போறோம்? ரிப்போர்ட் கார்டுல அப்பா சைன் போட்டுருக்கீங்களா? எனக்கு அந்த அவசியமே இருந்தது இல்ல. ஏன் அப்படினா வந்துட்டு நான் கொஞ்சம் நாளா தான் படிப்பேன் அப்படிங்கறனால எங்க வீட்ல திட்டு வாங்குனாலும் வந்து பரவாயில்லை. நானே சி சாரி எங்க அப்பா நான் ரிப்போர்ட் கார்டுல எல்லாம் போட்டது இல்ல. எங்க அம்மா போட்டு கொடுத்துருவாங்க. காலேஜ் படிக்கும்போது எதுலயோ ஹால் டிக்கெட்காகவோ எதுக்கோ சைன் போட்டவர் ஞாபகம் இருக்கு. போட்டிருக்கேன் நினைக்கிறேன். போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நானி குட்டி அப்பா மேல யூரின் போயிருக்காங்களா? எஸ். அது ஒரு முரட்டு சம்பவம். அவர் வந்து இப்படி படுத்துட்டு இப்படி சாச்சு புடிச்சிருந்தாரு. என் நெஞ்சில உட்கார வச்சிருந்தேன். அவர் ஸ்வைங் என்று யூரின் எடுத்து விட்டார். அவர் வந்து பேசிக்கிட்டே கொஞ்சிக்கிட்டே இருந்தாரு. அவர் அது வாய்க்குள்ளேயே போய்விட்டது. நினைச்சிருக்கீங்களா? எல்லாருக்குமே தெரியும் இந்த ரூமரோட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அது எல்லாமே நினைச்சிருக்கோம். அதுக்காக நீங்க ஸ்கூல் படிக்கிறப்பே கிஸ் பண்ணிக்கீங்க, ஹக் பண்ணிக்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடாதீங்க. கமெண்ட் போடாதீங்க, பேட் ஹேபிட் அதெல்லாம். லவ் பண்ணும்போது லாங் டிராவல் போயிருக்கீங்களா? எஸ். நாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொல்லியிருக்கோம் லவ் பண்றப்ப பண்ணியிருக்கோம். சாரி, லவ் பண்றப்ப லாங் டிராவல் போயிருக்கோம். லாங் டிராவல் எப்ப அப்படின்னா ஒரு தடவை வந்து தேனில என்னை பார்க்க வந்தப்போ வந்துட்டு பைக்ல வந்திருந்தாங்க. எனக்கு தெரியாது, சர்ப்ரைஸா வந்திருந்தாங்க. ஸோ ஹாப்பியா இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தோம். என்னை அங்கிருந்து ஈவினிங் போறப்போ வந்துட்டு கம்பம் வரைக்கும் வந்த ஒரு திருப்பி திருப்பூர் வந்தேன். செம்ம ஜாலியா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து படுக்க முடியல, முதுகு வலி பெண்ட கழட்டிடுச்சு. காலை தூக்கல அப்பாச்சி பைக் வேற இப்படின்னு காலை தூக்கினா பேண்ட் கிழிஞ்சு போச்சு. அது யாருக்கும் தெரியாம வீடு வந்து சேர்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. உங்க லைஃப்ல நடந்த எம்பாரசிங் மூமெண்ட், லைஃப்ல எம்பாரசிங் மூமெண்ட் நடந்திருக்கா? லவ் மேரேஜ் பண்ண எல்லாருக்கும் எம்பாரசிங் மூமெண்ட் நடக்கும். சோ அது எம்பாரசிங் மூமெண்ட் இல்லையா, அதனால நான் சொல்ல சாரி. மேபி இதை விட பெரிய விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா சின்னதா தெரியும். அடுத்த ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நான் இது என்ன எம்பாரசிங் மூமெண்ட் சொல்றோம். அண்ட் லவ் மேரேஜ் பண்ற எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. ரெடியா இருந்துக்கோங்க. எம்பாரசிங் மூமெண்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் சொன்னா உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் தெரியும்? ஓ, எம்பாரசிங் மூமெண்ட் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. அண்ட் ஹேவ் யூ மெட் எ செலிபிரிட்டி பர்சன்? எஸ். நெவர். நீ என்ன பாக்குறீங்க? நானே ஒரு செலிபிரிட்டி தான்.
சும்மா விளையாட்டு சொன்னேன், யார் டென்ஷன் ஆகாதீங்க. நான் எந்த செலிபிரிட்டியும் பார்த்ததுல எனக்கு வந்து ஒரே ஒரு செலிபிரிட்டி தான் என் வாழ்க்கையில பார்க்கணும்னு ஆசை, அது யாருன்னு பாத்தீங்கன்னா ரியோராஜ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சன் மியூசிக்ல இருந்திருப்பாரு, இப்ப விஜய் டிவில இருந்தாரு. ரியோராஜ் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஒரு ஷோக்காக வந்து அவர் கம்பம் வந்து ஊரா டிராவல் பண்ணி போய் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்ட ஒரு ஷோ இருக்கு இல்லையா, அந்த ஷோக்காக கம்பம் வந்திருந்தா நான் போய் பாக்குறேமா அப்படின்னு சொல்லி கேட்டது எங்க அம்மா செருப்பு பிஞ்சிருண்டி அப்படின்ட்டாருங்க. சோ சொன்ன காரணத்தினால் அங்க அப்படியே வீட்லயே இருந்துகிட்டேன். நான் பாத்துருக்கேன், நிறைய பேர் பாத்துருக்கேன். அந்த லிஸ்ட் சொன்னா பெருசா போகும். இவர ரியோ கூட பாத்துருக்கான், பட் அவன் வந்து போட்டோ எடுக்கல. ஏன் அப்படின்னா இவளுக்கு பிடிக்கும்ல, அந்த ஒரே காரணத்துக்காக. அண்டு கன்சீவா இருக்கும் போது பாப்பா வேணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? எஸ் 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 கண்டிப்பா எல்லாருமே ஆசைப்பட்டோம், பாப்பா தான் வேணும்னு தான் நாங்க ஆசைப்பட்டோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து இவங்க வீட்லயும் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அக்கா பொண்ணுதான், எங்க வீட்லயுமே பொண்ணுதான். சோ பாப்பா தான் வரும்னு ரொம்ப கான்பிடென்டா இருந்தோம். ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தம்பி வந்து தம்பியா மாடி பிறந்திருக்கான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நாங்க பாப்பா தான் நினைச்சிட்டு இருந்தோம். எதுவா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இது வேற லெவல். பாப்பா கூட இது பயங்கர வேற லெவல். காலேஜ் பிரின்சிபல் கிட்ட மாட்டிருக்கீங்களா? பண்ணாத அட்டூழியம் இல்ல, அப்புறம் மாட்டாம என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலா வந்து எங்க காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ், யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காலேஜ்ல வந்து நம்ம பிரின்சிபல் கிட்ட அப்படின்னு மாட்டணும் அப்படின்னு விழுந்துருச்சு. மாட்டணும் அப்படின்னா டைரக்டா டிசி தான், எந்த இதுவும் இல்ல. தென் எங்க காலேஜ் கேர்ள்ஸை விட பாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. அவங்க ஒரு இஷ்யூ அப்படின்னு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி பேரண்ட்ஸ் வந்தா ஆகணும். ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா அவங்க டிசி கொடுத்து கிளம்பா தம்பி அப்படின்னு அனுப்பி வச்சிருவாங்க. ஓகே ஓகே, தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி ஏமாத்திருக்கீங்களா? அதுல நான் எக்ஸ்பர்ட். ரெண்டு பேருமே எக்ஸ்பர்ட். தெரியலனாலும் அந்த விஷயம் தெரியவே தெரியாது. அவங்க கிட்ட நம்ம வந்து டவுன் ஆயிட கூடாது அப்படிங்கறதுக்காக அப்படிங்க ஒரு கான்சியஸ்ல தெரிஞ்ச மாதிரி பில்ட் அப் பண்ணி கொண்டு போயிடுவோம். அக்கா கிட்ட போய் சொல்லி மாட்டிருக்கீங்களா? எஸ் ரெண்டு பேருமே அப்படிதான் போய் சொல்லி மாட்டேன். இவன் போய் சொன்னா நான் கிட்ட மாட்டிருக்கோம், நான் போய் சொன்னா அவங்க கிட்ட மாட்டேன். இவன் தான் பெரிய பெரிய போய் சொல்லி மாட்டிருப்பான். நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி தான். நான் ரொம்ப பாவம், பாவி. ஸ்கூல் காலேஜ் டைம்ல ஸ்டாஃப கிண்டல் பண்ணி மாட்டிருக்கீங்களா? அவங்க ஒரு ஆரஞ்சு கலர் சாரி கட்டிட்டு அங்கங்க நடந்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஏதோ எங்களோட ஒரு மேம் வந்து ப்ரொஃபசர் வந்து அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர்ல போட்டோம்னா நாங்க வாசன் ஐக்கியர் அந்த ட்ரைனிங் பண்ணுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள போய் கிண்டல் பண்ணிட்டோம். ரொம்ப ஒஸ்ட் மூமெண்ட் அது, சத்தியமா. ட்ரிங்க் பண்ணி போலீஸ்ல மாட்டிருக்கீங்களா? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு டிரைவிங் தெரியாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ட்ரிங்க் பண்றது பிடிக்கல. எஸ் அதேதான். ஒரு விஷயம் என்னன்னா நான் ட்ரிங்க் பண்ணதில்லை. இன்னொரு விஷயம் என்ன, இன்கேஸ் அப்படி ட்ரிங்க் பண்ணாலும் எனக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு அலாதி டிரைவிங் ஸ்கில் இருக்கு. கரெக்ட் தானே? அப்ப நீங்க ட்ரிங்க் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, ஏன் முதற்குமா கேள்வி கேட்டு மாட்டேங்கிற? ஃப்ரெண்டுக்கு ப்ராங்க் கால் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அந்த ஒரு ஜாலி இருக்கு, எங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ப்ராங்க் கால் பண்ணி பேசுறது. பண்ணி பேசுவோம், சிம்பு கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவோம், இந்த மாதிரி ஃபோட்டோ வந்துட்டு நாங்களுக்கு எடுக்கணும் செய்யணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் பேசுவாங்க. இன்னும் நாங்கள் பயங்கர கால் என்ன பெரிய விளையாட்டு பேசுகிறேன் ஆகும்னு பேசுகிறேன் அப்படி இப்படின்லாம் பேசுவோம். அப்புறம் அவங்க அனுபவிச்சிடலாம் வாய்ஸ் கொஞ்ச நேரத்துலேயே. அப்புறம் உதயாக்கு நாங்கள் இந்த மாதிரி ப்ராங்க் கால் போட்டோம், சைபர் கிரைம்ல இருந்து கால் பண்ணுறோம் அப்படின்லாம் பேசுவோம், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் வளர்ப்பிருக்கோம். அவரும் கண்டுபிடிச்சிட்டாரு கொஞ்ச நேரத்தில். நீங்க லவ்ல இருக்கும்போது வேற யாருக்காவது ப்ரோபோஸ் பண்ணிருக்கீங்களா? எப்படிங்க இந்த மாதிரி क्वेश्चंसலாம் கேக்குறீங்க? இது ஒரு क्वेश्चन. एक्चुअली இத நான் பண்ணது இல்ல, நான் வெரி சண்டைக்கு வந்துவா அவருக்கு தெரியும் என்ன நான் பண்ணிருக்கேன். பண்ணிருக்கோம் ஒத்துக்குறோம். மேரேஜ்க்கு முன்னாடி பேபிக்கு நேம் டிசைட் பண்ணிருக்கீங்களா? யா டிசைட் பண்ணிருக்கோம். மீன்ஸ் நாங்க எங்களுக்குள்ள பேசி வச்சு பண்ணல. அப்ப ஒரு நேம் டிசைட் பண்ணிருந்தா, நான் ஒரு நேம் டிசைட் பண்ணிருந்தேன். இல்ல இல்ல, நான் ஒரு நேம் டிசைட் பண்ணிருந்தேன். ஆனா அது அந்த நேம் அதே நேம் வந்து இவ வந்து அவங்களோட சிஸ்டர் போட்டு. எனக்கு வந்து தெரியாது அவங்க இந்த மாதிரி நேம் யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நாங்க வந்து பேர் வைக்கணும், பாப்பா பிறந்துச்சு பேர் வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஹெச்ல வைக்கணும்ன்றனா ஹாசினின்னு செலக்ட் பண்ணியாச்சு. ரெண்டு பேரா வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அக்கா ரொம்ப ஆசை. சோ என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அனைக்கு வந்து இந்த படம் ஓடுச்சு. என்ன படம்? மாமீரன் படம் ஓடுச்சு. அதுல வந்து ஹீரோயினோட பேர் மித்ராதேவி. சோ வந்துட்டு மித்ரான்னு வச்சிடலாம், ஹாசினி மித்ரா அப்படின்னு வச்சிடலாம் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இவங்க ஃபோன் பண்ணி சொல்றேன், எங்க பாப்பா பேர் வச்சிட்டோம் ஹாசினி மித்ரான்னு சொல்றேன். கேவலமா திட்டினான்.
ஏன்னா எனக்கு வந்து அந்த சமயத்தில் இந்த ஜெனிலியா படம் சந்தோஷ் சுப்பிரமணியமா அது ரிலீஸ் ஆயிருந்து அதுல அவர் பேரு ஹாசினி அப்படின்பாள் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நமக்கு குழந்தை பிறந்தா ஹாசினி தான் பேரு இருக்குன்னு அப்பவே ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இவன் சொன்னோன்னே எனக்கு நெஞ்சே பிடிச்சி போச்சு. அடுத்த க்வெஸ்சன், பிட் அடிச்சு மாட்டி இருக்கீங்களா? நோ, உண்மையை சொல்லுங்க. இது வரைக்கும் மாட்டினது இல்லை. மாட்டினது இல்லையா? ஓகே, நான் மாட்டியிருக்கேன். நான் வந்து எக்ஸாம்ஸ்லாம் மாட்டினதில்லை, சும்மா கிளாஸ் டெஸ்ட் இருக்கும்ல அதில் ஒரு தடவை மாட்டிட்டேன். என்ன அப்படின்னா, பின்னாடி என் ஃப்ரெண்டோட பேப்பர் வாங்கி எழுதிட்டு இருந்தேன். மேம் வந்துட்டு வந்துட்டாங்க, பக்கத்தில் சைன் போட்டே வருவாங்கல்ல, அது மாதிரி வந்துட்டாங்க. எனக்கு பேப்பர் கொடுக்கவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. அவளை பார்த்துட்டு எங்கே இன்னொரு பேப்பர் காணும் அப்படின்னாங்களே, நான் மெதுவாக திரும்பி பார்த்துட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த வச்சிருந்த பேப்பர் இப்படி தூக்கி போட்டு, சி கிளாஸ் டெஸ்ட் கூட இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கிளாஸ் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ கேவலமாக இருப்பேன். நான்லாம் பெரிய பெரிய எக்ஸாம்பிள்லாம் பேப்பர் சேஸ் பண்ணி எழுதி மாட்டினதில்லை. ஸோ நான் கிங் இல்லை. ஐ ஹாவ் காட்டிங்க. ஓ சாரி சாரி சாரி. பார்த்தீங்கன்னா அண்ட் டில் நவ் ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சீக்ரெட் இருக்கா? தெரிஞ்சு நெவர். இல்லை, இருக்கும் கண்டிப்பாக. ஒருவேளை இருக்கலாம், ஏதாவது மறந்துருப்பேன் நான். என்னைக்காவது வரும் அதுக்கும் மாட்டிக்கிட்டு இருக்கு, சீக்ரெட் இருக்கு. தப்பு நீங்க பண்ணிட்டு இன்னொருத்தர் மேல பழி போட்டிருக்கீங்களா? பயங்கரமா பண்ணுவாங்க, இவதாங்க தப்பு பண்ணுவா, என் மேல பழி போட்டுருவா. எப்பயுமே நான் அதுதான் பண்ணுவேன். அக்கா உங்களை தூக்கி இருக்காங்களா? தூக்க ட்ரை பண்ணிருக்கா? ட்ரை பண்ணிருக்கேன், இடுப்புல தூக்கி இருக்கேன். இதுக்கு வந்து ரெண்டுமே சேர்ந்து சொல்லலாம், ட்ரை பண்ணிருக்கா ஆனா முடிஞ்சது இல்லை. இது வரைக்கும் அவளால பண்ணி மாதிரி தின்னு தின்னு இருந்தா சீரியஸா பேசும்போது சிரிப்பு காட்டு. இது ரெண்டு பேருமே பண்ணிடுவோம், சீரியஸா பேசும்போது ரெண்டு பேருமே சிரிப்பு காட்டுவோம், டென்ஷன் ஆகும். இப்போ அவள் என் மேலே கோபமா இருக்கேன்னா நான் சிரிப்பு காட்டி அவளை எச்சா கோவப்படுத்துவேன். நான் கோபமா இருக்கேன் அப்படின்னா இவன் என்கிட்ட சிரிப்பா பேசி எச்சா கோவப்படுத்துவா. எஸ் அண்டு சில சமயம் கோபமா இருக்கும்போது சிரிப்பு காட்டி நாங்கள் சமாதானம் கூட இருக்கோம். அண்ணா சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்களா? எஸ் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ வந்துட்டு, சாரி ஆஃப்டர் மேரேஜ் என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்துட்டு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. பசங்களுக்குலாம் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன், அதில் எனக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டேன். என்னை கொஞ்சம் வெளியே போய் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போனதே இல்லை, என்னோடய பர்த்டே அன்னைக்கு நைட்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் டே ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குங்கிற விஷயமே நான் பார்த்தேன். என்னை கூப்பிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்லாம் சுற்றி காமிச்சிட்டு வெளியே ஒரு ரோட்டு கடை இருந்துச்சு, அங்கே போய் நாங்கள் சாப்பிட்டு இந்த வீட்டுக்கு வந்தோம். ஒரு 11:45 வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணி எனக்கு ஒரு டெடிபேர் தான், இந்த டெடிபேர் கிஃப்ட் பண்ணாங்க. தென் கேக்கெல்லாம் வச்சுருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ஹாப்பி. அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் அதை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக. அண்ட் இதுலையே நான் தலை குனிஞ்சு உட்காந்துருக்கேன்னா எனக்கு வெக்கமாக இருக்குது, ஏன்னா என்னை பற்றி பெருமையாக பேசியில நானே வந்து பில்டப் பண்ணிட்டு கூட. ஸோ ஏன்டி உனக்கு மூஞ்சி அப்படி போகுது, ஏன்டா மேரேஜ் பண்ணிடுன்னு பண்ணோம்னு நினச்சிருக்கீங்களா? இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு பாட்டிலே பதில் சொல்லியிருந்தோம். ரெண்டு பேருமே பயங்கரமா சாப்பிடுவோம். ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு பேர் தட்டிலேருந்து எடுத்து சாப்பிடுவோம். கடைசியாக ஒரு சில்லி இருக்கும், நான் எடுத்து சாப்பிடலாம் நினைக்கிறப்ப என்கிட்ட பிடுங்கி சாப்பிட்ருவா, என்னோட தனியாக வச்சுருவாங்க. இவகிட்ட நான் அதிகமாக பிடுங்கி சாப்பிட மாட்டேன், மற்றபடி என் கூட யாருக்கு வந்தாலும் நான் பிடுங்கி சாப்பிடுவேன். எனக்கு அந்த பழக்கம் உண்டு. இவளுக்கு இப்போ அது அழுவா, அதனால நான் வந்து இவளுக்கு இவள்கிட்ட மட்டும் பிடுங்கி சாப்பிட்றதில்ல. இப்போ சில்லி பற்றி பேசுவேன்னா எனக்கு சில்லி சாப்பிடணுமா இருக்கு. எனக்குமா என் கெஜ்ஜி வந்துச்சு. பண்ணுறோம், ட்ரூவாக பதில் சொல்கிறோம். அண்ட் எங்களோட பர்சனல் அப்டேட்ஸ் அந்த இந்த மாதிரி கொஷின் செக்ஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எங்களோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, பண்ணுறதே இல்லை, வெரி பேட். தென் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.